அப்பா எனக்கு பல்லு முளைச்சப்ப வாங்கின பேஸ்ட் அது என்ன தட்டினாலும் ஒண்ணு வராது எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா பார் இதென்ன பேஸ்டா பிரசாதமா இத வச்சு வளக்கنا என்னப்பா வரும் கொஞ்சம் தண்ணியை mix பண்ணிக்கப்பா நல்லா நுர வரும் ஆஹா இது முழுசா நானே யூஸ் பண்ணிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா நான் என்னைக்குப்பா இந்த கர்மத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் எனக்குน இருக்கவே இருக்கு செங்கல்ல நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன் என்னாச்சுப்பா எதுக்கு பேண்ட் அத போன தீபாவளி கிரதம்ல அது போன தீபாவளிக்கு வாங்குனது இல்ல இத்து போச்சுப்பா அதுக்கு தான் உங்க அப்பா மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கறாங்கறேன் மகனே ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு இது வட அமெரிக்காவுக்கு சுரங்க தோண்டவங்களுக்காக கண்டுபிடிச்சதுப்பா இதுக்கு மெயின்டனன்ஸே கிடையாது துவைக்க வேண்டியது இல்ல அயன் பண்ண வேண்டியது இல்ல கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேஷண்ட் வாணுங்க ஒப்பன பார்த்தா மாடனா இருக்க கத்திக்கேண்டா இந்தாண்டா இத புடி காஞ்சி போச்சுனா அவர் நுர வராது பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே சாடிஸ்ட் யார் சாடிஸ்ட் டேய் இந்தியாவிலேயே நான் பெரிய எகனாமிஸ்டரா ஐயே என்னடி இது நெல்லு பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன் ஏ கீழ கிடக்கு இல்ல அரிசியில இருந்து வேணான்னு பொறுக்கி போட்டேன் அறிவு கிட்டவளே அந்த அரிசியே நெல்லில இருந்து வந்து தெரியுமா பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம் என்ன குழம்பு வச்சிருக்க என்னத்த வைக்கிறது போன மாசம் அரை கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க எல்லாம் தீந்து போச்சு ஏ 30 நாளைக்கு அரை கிலோ காய்கறி பத்தாதா கண்ணா பண்ண செலவு பண்ணி நடுத்தர நடுத்தலாம் பாக்குறியா அறிவு கிட்டவளே நான் போய் காய்கறி வாங்கி வரேன் காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்தை உங்க அப்பன் ஓட்டோட நிறுத்திக்கினா எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க இந்தியன் எகனாமிக்கல் தெரியாம பேசிட்டே நீ கத்திரிக்காய் வெண்டை யோ ஏரியா கத்திரிக்காய் என்னயா விலை பூரா அழுகலா இருக்கும் போல இருக்க கிலோ 8 ரூபாயங்க யோ 8 ரூபாய் என்னயா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க அது நீ சொல்ற விலைய பொறுத்து இருக்கு போட ஒரு 5 கிலோ போட 5 கிலோ வா 6 ரூபாய் போட்டுங்க யோ பூரா சொத்தையா இருக்கு 5 6 ன்னு இருக்கு எனக்கு கத்திரிக்காய் போதும் உருளை கிழங்கு என்ன விலை 7 ரூபாயங்க ஒரு அரை கிலோ போடு சரி இது இது என்னயா பூரா கன்னி போய் கிடக்குது கன்னி போலீங்க அது மச்சம் இருக்குங்க மச்சம் அது அதிஷ்டமான கிழங்குறியா ஆமா திருப்பி ஒரு 4 கிலோ போடு 4 கிலோ இது வேணா பூரா கன்னி கிடக்குது எனக்கு வேணா எனக்கு ஒரு அவரக்காய் போடு அவரக்காயா இதோ பார் அவரக்காய் போடுறேன் ஆனா தூக்கி வெளிய எறிய கூடாது என்னைய அர்த்தமான அழகுற அடிபட்ட காயா அழுகுன காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா வெச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும் இது கெட்டு போயிரும் ஆமாமா கெட்டு இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா ஆமா அப்புறம் இதுல இருந்து முளகாய் கெட்டு போயிரும் முளகாயில இருந்து வெங்காயம் என்ன வெங்காய தூரம் வச்சிட்ட அங்க இருக்கு இத பாரியா இனிமேல் நான் எடுத்து பிசினஸ் செறுபாலடியா போடியா எத்தனை கிலோ அரை கிலோ போடு அரை கிலோவா இது இது என்னைய பூரா முட்டகாய் இருக்குதே ஏய் முட்டகாய் வச்சு வித்துட்டு இருக்கறேன் எடுத்து போட கூடாது என்ன அர்த்தம்ல பேசிட்டீங்க என்னைய அது காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம் சுத்த சாவுக்குறங்க ஏர் போ யோ சாவுக்குறங்க அடிச்சு பல்ல எல்லாம் பேத்து போடுவே ஏய் அழகு காய் வித்துட்டு இருக்க கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன் என்னைய கேஸ் போயா காலங்காத்த நல்ல காய் தான் கொண்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம் யூஸ் போறது எல்லாம் சொல்ல வாங்கணும் பார்த்த இதுல ஊறுகாயே போலாம் போல இருக்கே மொழிய புடுங்க திருஷ்டி போக தேங்காய் முடி கால் முட்டியில படலையே ஐயோ கடவுள் குடைச்ச தேங்காய் கால்ல வரத கொடுத்து வச்சுக்கோங்க உள்ள போங்க இது ஒரு வீடு இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்திருக்கேன் பாரு அம்மா காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு நீ வாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீத்துட்டு இருக்காத அண்ணா இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ஏங்க சொத்த பார்த்து வாங்குனீங்களா ஆமா அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சு தான் சமாளிக்கணும் இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கல அம்மா மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட் நீ வாட்டு காட்டிருக்காத காட்டு கப்பு நினைச்சிரு என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க உடஞ்ச தேங்காயா உடைச்சு பார்த்து வாங்கினா உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா அதுக்கு நான் என்ன பண்றது உடைக்கிற நம்ப உடைப்பானா நீ என்ன வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கல அப்பா பேங்க் போனோம் பஸ் காசு கொடுங்க ஐயோ பஸ் வேகமா போதோ இல்லையோ டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு மகனே நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும் டூ வீலர்ல போ டூ வீலரா எப்ப போ வாங்கினீங்க எங்க இருக்கு அதோ லுக் இட் ஏம்பா சைக்கிள் டூ வீலரா ஆமா அது நாலு வீல் இருக்கா டூ வீல் தானே இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க நான் எங்கப்பா வாங்கினேன் இதோ நிக்கிறாள் எங்க உமா இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதாச்சனையா இதை கொடுத்தான் வெயில கிடந்த வேஸ்ட் ஆயிருமேனு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன் காலையில தான் உட்கார்ந்து அசம்பிள் பண்ணேன் சரி வா நான் டிராப் பண்ணிட்டு வரேன் நீங்க எதுக்கு நானே போயிட்டு வந்தேன் ஐயோ இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள் பா எவனை வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன் நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன் சரி வா டைம் வேஸ்ட் பண்ணாத டயத்துக்கு என்ன காசை செலவு பண்றீங்க வாங்க பா பிரேக் பிடிங்க எங்க பிடிக்கிறது பிரேக் இருந்தா தான பிடிக்கிறது ஐயோ அதே பிரேக் பிடிச்சோம்னா டயர் தயம்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன்
சரி வீட்டுக்கு போங்க நான் வேலைக்கு போறேன் இதே வீட்டுக்கு போறதா வேர்க்கு வேர்க்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன் ஓசில கொஞ்ச நேர காத்து வாங்கிட்டு போறேன் காபி குடிப்பங்களா சாப்பாடு கூட போடுவாங்களா இதெல்லாம் பேங்கா கல்யாண வீடா ஏய் என்னடா சலிச்சுக்கற இனிமேல அப்பான்னு சொல்ற கூட வெக்கப்பட போறே இனிமேலா ஏய் மகனே உங்க ஆபீஸ்ல டேபிள் கடில கை உள்ளமா டேபிள் கடில கை வைக்க மாட்டாங்க கால் தான் வைப்பாங்க அது தெரியும்ப்பா கை விட்டு லஞ்சம் வாங்களமா வாங்களமா வாங்கு வாங்கنا ஜெயில போடுவாங்க அவ்வளவுதானே ஜெயில போட போட்டு போறாங்க வாங்கு வேலைய விட்டு நீக்கிடுவாங்க பா வேலையே போயிருமா ஐயோ வேணாப்பா வாங்கவே வாங்காத போய் வேலைய பாரு நான் கொஞ்ச நேர காத்து வாங்கிப் போறேன் சரி பெரிய ஃபேன் அங்க இருக்கு I'm sorry. அம்மா பாலுமா? ம்? எத்தனை லிட்டர்? 5 லிட்டர்மா. அம்மா எங்க பாத்து பேசிக்கிற நீ? கோச்சிக்காதமா எனக்கு மார்கணுமா. ம். ஏய் சொம்பால அடிக்கிற? வேட்டி கட்டிக்கற கொஞ்சம் சொம்ப பிடிமா. உன் சொம்ப பிடிக்க நான் என்ன உன் பண்டட்டியா? கீழ வச்சிட்டு கட்டியா? கீழ வச்சா மண்ணாயிருமா. தம்பி, உரசாம நில்லுப்பா. ஆ? முதல்ல நீ உரசாம நில்ல. உன் அப்பா மாதிரிமா நான். உங்களுக்கு வயசு ஒரு வசதியா போச்சே. யோ இதே டயலாக் தான் என்ன எங்கட்ட சொன்னே ஆ டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிட்டே வாங்க ஹலோ 1 லிட்டர் கொடுங்க என்கிட்ட கேட்டா முன்னாடி போங்க சாரி போறேன் 1 லிட்டர் கொடுங்க ம் 4 ரூபாயடு ஐயோ காசு பாத்திரத்துக்குள்ள இருக்கே ம் பாத்திரத்துக்குள்ள இருக்குதா நல்ல ஆளியா நீ கை விட்டுடு கை விட்டு எடுத்த பால் கேட்றுங்க ஆ அது என்ன பண்ணலாம்ங்கற அத எனக்கும் புரியல மிஸ்டர் பால் ஊத்துங்க பால் கீழ ஊத்திட்டாங்க அப்பா திட்டு வரங்க பாத்திரத்துல ஊத்துங்கன்னு சொல்றேன் இப்ப காசு எடுங்க அட இந்தாங்க உங்க பால் ஷோ வாட் எ வண்டர்ஃபுல் ஐடியா சும்மா சொல்ல கூடாது நீங்க எங்க போயிட்டீங்க ஃபேன்டாஸ்டிக் யோ சீக்கிரம் எடுத்து காலி பண்ணியா எனக்கு 1 லிட்டர் ஊத்துங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க இந்த ஏரியா தானே இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம் உங்க பேர் என்ன பேர் எதுக்கு என்னங்க இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் பேர் தெரிஞ்சுக்கோணுமா சீதா நினைச்சேன் உங்கள மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும்னு நினைச்சேன் அப்படியே இருக்கு சீதா என் பேர் பாலு நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன் சாயந்திரம் பால் வாங்க வருவீங்களா நான் வர மாட்டேன் எங்க அம்மா வருவாங்க ஓ இன்னைக்கு முதல் தேதி இல்ல ம் அப்போ சம்பள நாள் அதான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க ஒரே Dress போட்டு போட்டு இத்து போச்சு ஏ வேற இல்லையா நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும் வரும்போது வாங்கிட்டு வரேன் சரிங்க மார்னிங் அங்கிள் மார்னிங் அத்தை ஆமா என்ன வாங்கிட்டு போறீங்க Dress வாங்கிட்டு வரப் போறேன் மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தோணிச்சா அத்தை சொல்லுங்க ஓ மாமா நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கிட்டு வரப் போறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரெண்டு பேண்ட் மூணு ஜிப்பா அது போதும் பரவாயில்ல நம்ம அத்தை தானே மாமா ரெண்டு அண்டர்வேர் வேணும் லார்ஜ் சைஸ் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி சாயங்காலத்துல வாங்கிட்டு வந்துருங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் பதிலமா போயிட்டு வாங்க மாமா என்னங்க செய்ய போறீங்க மாப்பிள்ளை தானே முதல்ல கவனிக்கணும் அப்ப சுமதிக்கு அடுத்த ஒண்ணாம் தேதி வராமலா போயிட போகுது சீர்களே தாதா வெளியூர்ல இருந்து புதுசா ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது எடுத்து சொல்லுங்க நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு ஒரு தோட்டத்துக்கு போனாரு இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை அவ்வளவு ஏன் இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க லெக்குதாதா 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 சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்குதாதா கிட்ட சொல்லுங்க லெக்குதாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்ல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும் ஆஹா அண்ணன் மேல என்ன பாசம் சர்வநாசம் 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 தாதா நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர்
என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னைய ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை, அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ லெக்கதாதா. என்னடா மாமூல் வசூலிக்க போனோம், எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். என் காலோட மகிமை சொன்னியா? சொன்னே மதிக்கல. லெக்கதாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன். மாமூல் கோட்டா தரமாட்டேன். ஆமாடா, என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம், கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஓமம் பண்ணி, நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு, நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தெரிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். சனியே துணை வாங்க. எப்போ வந்தீங்க? உன்னாலே வந்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட அட்ரஸ். தேங்க்யூ மாமா. நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. சரியா தான் இருக்கு. என்னமா நீ கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கைய கழுவி, நான் தனியா கால கழுவி, எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணோம்? கைய நீட்டு ரெண்டு பேரும் ஒண்ணா கழுவிக்கும். அட நீட்டப்பா. என்ன குற வச்ச? நெத்தில ஒரு பொட்டு, வகுட்டுல ஒரு பொட்டு, ரெண்டு பொட்டு கலவ பண்ணிக்கலாம். கால காலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணிருந்தா வர வச்சினா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல 2 லட்சம் ரூபாய். 96ல 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வர வச்சினா எங்கே போறோம்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை பணத்தை தான் கால்குலேட் பண்ணேன் தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆஹா, பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்ச? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தம்லாம் பேசிட்டு? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? யோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடறேன். கருப்பு தான் பிக்சடா இருக்க, கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்ப நீங்க தான் நினைக்கிற. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுக்குதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 to 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ண வழக்கமா சாயந்திர வேளையில தானே பாப்பாங்க? சாயங்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுவாங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ண பாக்க இந்த ஜீன்ஸ் போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன்.
என்ன இது ராசியான பேண்ட் எங்க இருக்குதே இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான் அப்புறம் பொண்ணு பாக்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்ல தான் வாங்கி தரணும் எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா 5 10 கேப்ப 5 ரூபாய் ஆட்டோக்காரர் கொடுப்ப 5 ரூபாய் நான் வச்சுக்கு அத பத்தி உனக்கு என்னயா அடடாடா நெஞ்ச தொட்டுட்டீங்க அத விடுங்க இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க உனக்கு எது கமிஷன் பொண்ணியும் பையனையும் கோர்த்து விடுறேன் இல்ல எங்களை மட்டும் தான் கோர்த்து வரையா ரெண்டு பேரத்தையும் தானே கோர்த்து வர்றேன் அங்க வாங்கிக்க ஐயோ அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன் என்னைய சைடு சைடுன்னு இருக்க எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்குற கிழிஞ்சி இது கிருஷ்ணகிரி இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியதா இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போது பார் ஒரு 50 ரூபாய் கொடு எதுக்கு என்ன நான் வெட்டி நான் பேச உங்க வீடு வந்த அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச தயா உங்க வீடு தேடி வந்த ஆட்டோ சார்ஜ் யார் கொடுப்பா இப்ப கூட அப்புற பொண்ணு வீட்ல வாங்க ஐயா சாமி நீங்க தரகருக்கெல்லாம் தரகர் எங்க காலே அதெல்லாம் இருந்து வந்த அரை மணி நேரம் ஆச்சு வெறுவாயிலே பேசிட்டீங்க ஒரு காபி குடிச்சியா வீட்டுக்காரி வெளியே போயிருக்கா இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்தி இருப்பேன் ஆமா இதென பணம் வளவு சரியா பாசன கும்மு அடிக்குதே ஊர்ல இருந்து கொண்டாதீங்களா மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லங்க நான் வச்சிக்கிறேன் இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா இது மார்க்கெட்ல கிடைக்கும் வரேன் உசாரான பார்ட்டி போல் இருக்கே ஐயோ என்ன பிரச்சனை வர போகுதோ மேலக்கு தாதா மங்களகரமான கல்யாணம் நடக்குற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க ஓ கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா பத்திரிகையா ஏன் தம்பி நீங்க அனுப்பிச்சீங்களா லெக்கு தாதாவுக்கு பத்திரிகை அனுப்பறக்கு நான் என்ன மடையனா ஆ அப்படி இருக்கும் என் பொண்ணு முறை பையில கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் பொண்ணு பாலாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன் யோ நீ விளையாடுறது லெக்கு தாதா தான் கச்சரா இத பார் எங்க லெக்கு தாதா இதுவரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு கூட பார்த்தது கிடையாது ஏன் உள்ள வரறதே இல்லையா ஜெய் அவர் பார்க்க போற முத கல்யாணம் இதுதான் வழி விடுங்கயா கொண்டங்க கை செய்து கால வைக்காதீங்க நீங்க கால வச்சா கல்யாணம் நடக்காது கர்மாதியில நடக்கும் அப்ப பணம் கொடு எவ்வளவு வேணும் பணம்னா எவ்வளவு கொடுப்பேன் 50000 தரேன் 50000 போதுங்களா போதாது 60000 தரேன் ஏயா 60 ரூபாய் கேட்டதுக்கு மிஞ்சினே இப்ப 60000க்கு கெஞ்சற உன மாதிரி 1000 பேர் கடப்பாங்க இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால ஒண்ணுதானே இருக்கு தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் ஆமா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் வரதட்சணைக்கா வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை கடன் சொல்றேன் கடன் சொல்லுவியா யார்கிட்ட சம்பந்தி கிட்ட கடனா என்ன இழுச்சு வாங்க நினைச்ச ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தானே அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அல்பம் அல்பங்கறான் இவ அல்பம் இவன் குடும்ப அல்பம் இவன் பொண்ணு அல்பம் ஆளினால் அல்பங்கறான் ஏய் அளந்து பேசு நீ அளந்து பேசுடா ஏய் யாரா உத்தர அளந்து பேசுகையா இவன் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ண குடுத்துறேன் ஒத்துக்கிட்ட இவன் பொண்ணு காஸ்டமா இருந்தாலும் என் பையனை குடுக்குறேன் டிபி காஸ்டமா டிபி காஸ்டமா ஏய் ஏய் எருத்துக்கையா கல்யாண மண்டபமே தரமட்டோம் சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணமே நாசம் வாங்க வாங்க நாளே நச்சரிக்கிற பாட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற பையனுடைய அப்பா வரலையா பின்ன இவர் ஆட்டோ டிரைவர் நினைச்சியா இவர்தான் பையனோட அப்பா நமஸ்காரம் ஆட்டோ சார்ஜ் கொடுங்க அனுப்பிச்சிரோம் ஆட்டோ சார்ஜா நான் அப்பவே சொன்னேனே கொடுங்க எவ்வளவு 100 200 கொடுங்க இந்த பையனை பொண்டாட்டி உள்ள கூட்டி போங்க நான் ஆட்டோ கட் பண்ணி வந்துறேன் நீங்க வாங்க ஆளுக்கு 10 ரூபாய் வச்சுங்க ஆனா வச்சு அடிச்சுக்காதீங்க என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம் அதுலயே 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதியை வாயில போட்டுக்கவே அசிங்கத்திலே அசிங்கம் இத விட அசிங்கம் எல்லாம் இருக்குதே பேசினபடி புரோக்கர் கமிஷன்ல 50% கொடுத்துரு வாங்க வாங்க உட்காருங்க சைடு சோஃபாலியா சென்டர் சோஃபாலியா இதுலயே உட்காரியா காபி சாப்பிடுறீங்களா என்னது காபியா ஏய் எந்த விஷயத்தை நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் பொண்ண பாத்துலன்னு சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்டன வீட்டே வாங்கினீங்களா கட்டன வீட்டே வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும் மூணு கிரவுண்ட் காம்பவுண்ட் வால் சேத்தா இல்ல சேக்காமல சேக்காம சேத்தா என்ன வரும் உத வரும் ஏ காம்பவுண்ட் வால் பக்கத்து வீடு வந்து ஏயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன் மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னேன் அனிதா அனிதா அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா ஐயே அது என் பொண்ணு இல்ல என் பொண்ணோட ஃப்ரெண்ட் பிரா பிரா இதான் என் பொண்ணு
பொண்ணு நல்லா இருக்கே வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை பேசுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இது என் கல்யாண விஷயம் இருப்பா அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரறாங்க அவையில ஆறிட்டு இருக்கு சாப்பிட்டு பேசுவோம் ஒரு நிமிஷம் மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வேண்டாம்மா சும்மா இருக்கு டாடி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வர கூடாது அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன் எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளவுதானா இதுல என்ன இருக்கு ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன் என்னப்பா இது அட அதுக்கு தான அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கறாங்க ஒன்னு பண்ணுங்க 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க 50 லட்சம் ரூபாய் வரும் அட இது நல்லா இருக்கே என்ன யோசிக்கிற 55 50 னு யோசிக்கறியா ஃபூ நீ எல்லாம் ஒரு அப்ப வாமா வா இவன என்ன திட்டிப் போறான் அவங்க அப்போ சும்மா இருக்கான் பொண்ணு பார்க்கறாங்க சிச்சி தம்பி தம்பி என்னப்பா பொண்ணு புடிக்கலனா பொறுமையா வீட்ல வந்து சொல்லாம்ல இவன் பாடு போச்சு நான் போயிட்டு இருக்கேன் லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கே எல்லாம் சாப்பிட்டு போகலாம்ல சூப்பரா இருக்கு ஸ்மெல் ஆட்டோ எதுக்கு ஆட்டோ வீட்டுக்கு போக வேண்டாம் ஏன் நீங்க ஆட்டோல தான் போறீங்களா நடந்து போக மாட்டீங்களா ஏயா திரும்பி போறதுக்கு தான் அவன்ட்ட வசூல் பண்ணோம் ஆமா அது எனக்குயா அடுத்த பொண்ணு பாக்க போற வரைக்கும் நான் செலவு பண்ண வேணுமே நீ சரியா வர மாட்டேன் ரொம்ப காஸ்டா இருக்க சிதா சிதா உங்களை பார்க்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன நேத்து நான் பொண்ணு பார்க்க வந்தேனே அது உங்க ஃப்ரெண்டா ஆமா நீங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு போய் அப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா ஐயோ அவங்க கூட கல்யாணமா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க எனக்கு வரப்புற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி உங்கள மாதிரி அமைதியா பார்க்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி யாரா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க எனக்கு இதான் தோழில அப்படி இல்லங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல நானும் எத்தனை பொண்ணுகளை பார்க்கறேன் உங்கள மாதிரி கிடைக்க மாட்டேங்கறாங்க ஒன்னு சேரிங்களா சொல்லுங்க ரேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி வாங்க 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 கலா எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பார்த்துட்டாரு நல்ல இடமா பேசாம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு இப்போ நாம இருக்கிற நிலமையில வர மாப்பிள்ள டௌரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு நீ வேணா பாரு வர மாப்பிள்ள வலது கால கீழே வச்சு இறங்கினா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இடது கால வச்சு இறங்கினா அதெல்லாம் இல்ல வலது கால வச்சுதான் இறங்குவாரு சீதா காஃபி எடுத்துட்டு வாமா உட்காருங்கம்மா லக்ஷ்மி லக்ஷ்மி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன் என்ன எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க பின்ன நடக்க முடியாத மாப்பிள்ளைக்காக ஓடிய வர முடியும் கை காலெல்லாம் நல்லா இருக்க மாப்பிள்ளையா தான் உனக்கு பார்த்தேன் நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் எந்த அப்பனும் தான் பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டான் எந்த அப்பாவும் தம் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளை பார்க்க மாட்டாங்க சீதா எனக்கு வேற வழி தெரியலமா உன் மேல எனக்கு பாசம் இருக்கு ஆனா பணம் இல்ல நல்லா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கையோ கால போயிடுச்சுன்னா புருஷன் வேணாலும் ஒதுக்கி வச்சிருவியா கல்யாண சந்தையில இந்த மாப்பிள்ள தான் குறைஞ்ச விலைக்கு கிடப்பான் உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு அவங்களே நான் போ சொல்லிடுறேன் இல்லப்பா அம்மா சொல்லித்தான் அப்பாவை தெரியும் அப்பா சொல்லித்தான் புருஷனா வரப்போறவரை தெரியும் சொல்லுவாங்க நீங்க இந்த முடிவே காரணம் இல்லாம எடுத்திருக்க மாட்டீங்க நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல நீ உள்ள போமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன் நகையெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன் ஒரே ஒரு விஷயம் முறை கட்டற கூடாது அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க காரா ஆமா கால் இல்லைங்கிறதுனால தான் கார் கேட்கறேன் புதுசா வேணுங்கிறது இல்ல செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம் விடுங்க நல்ல முடிவா வந்து சொல்லுங்க முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம் அப்ப நாங்க வரோம் போயிட்டு வாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்பா ஒத்துக்கிட்டாரு
எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கணும்? உங்களுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? பணம் இல்ல. அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கே அப்பா என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி. சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா கொடுத்தாரா? இல்ல. நீங்க அவங்களுக்கு சொந்தமா? இல்ல. அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லனா அவ எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல. வாய் அடக்கி பேசுங்க. என் பொண்ணு நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. புகைஞ்சிருச்சு. கால் இல்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போயிடுச்சு. நல்ல குடுமையா. இந்தாங்க உங்க பணம். என்ன பணம்? மாப்பிளைக்கு நீங்க கொடுத்தது. அது எப்படி உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்னைக்காவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேனா? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதனால இப்படி பண்ணீங்க? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? தப்புதான். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டியதுதானே? தயவு செஞ்சு இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். லட்சுமி, கலா, சீதா, எல்லாருக்கும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லட்சுமி, மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி அப்படின்னு இனிமே நீ என்கிட்ட கேட்க போறது இல்ல. கலா, புருஷன் குடிக்கிறான், அடிக்கடி பணம் கேட்கிறான் அப்படின்னு இனிமே நீ வருத்தப்பட மாட்டேன். அம்மா சீதா, நல்ல மாப்பிள்ள அமையலன்னு வருத்தப்படுற இல்ல, அந்த கவலையே இனிமே உனக்கு இருக்காதுமா. நம்முடைய எல்லா கஷ்டமும் இன்னையோட முடிய போகுது. நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும்னா ஏதாவது தேவதை வந்து வரம் கொடுத்தாதாங்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். தா, முதல்ல போய் வட பயசோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். அப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. சொன்னா பலிக்காதுமா, சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. அம்மா, என்ன விஷயமா இருக்குமா? யாருக்கு தெரியும், உங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி வாங்க. வாழ வழி தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம். எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்கள் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம். எப்படி கிஷன் போதும்? அம்மா, அப்பாக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் அடிச்சிருக்குமோ? அப்படி இருக்க முடியாதுடி. லாட்டரி விழுந்திருந்தா கடங்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்னும் வீடு தேடி வந்திருப்பாங்களே. அப்போ ரேஸ்ல ஏதாவது பெருசா விழுந்திருக்குமோ? ரேஸ் விளையாட பணம் வேணும், அப்படியே இருக்க முடியாது. ஏமா, அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருப்பாரோ? அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம். ஐயோ, அப்ப என்ன விதமா இருக்கும்? ஏண்டே மண்டையை போட்டு உடச்சுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போகுது. எனக்கு அந்த பொறுமை இல்லம்மா. ஆண்டவா, பெத்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது ஒரு தவப்பு நடை கடமை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எப்படியும் வாழலாம் நான் இருந்திருந்தேன்னா நான் நல்லாவே இருந்திருப்பேன். எங்க யாருக்கு அடுத்த பிரிவின் ஒன்னு கொடுக்காத. இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா வேண்டிக்கிறது. இதையாவது நிறைவேற்றி வைப்பேன் நான் நம்புறேன். சமையல் ரெடி. என்ன விஷயம்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. போய் எல்லாத்துக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாற போறேன். லட்சுமி, டிராயர்ல ஒண்ணு வச்சிருப்பேன் பாத்தியா? என்னங்க? இப்பதான் வச்சிருப்பேன் காணும். என்ன பணமா? எங்கிட்ட இருப்பணும். அப்ப என்ன இருந்தது? நீயே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னத்தப்பா காணும்?
நீ தெரிஞ்சா சொல்லி இல்லனு சும்மா இரு. என்னப்பா? நீ பேசாத. என்னன்னு சொல்லாம கோவப்பட்டா எப்படிங்க? ஏன் காலையில இருந்து புதிரவே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்குலாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. அப்பா, தேவையில்லாம ஏன்பா அவங்கள கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேடுறது இதுதானே? சீதா, சீதா, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே இந்த முடிக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நான் போய் சேர்ந்துட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். என்னால எல்லாருமே என் சாகணும். அதனால என் கதையை நானே முடிச்சிட்டேன். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா எல்லா வசதியும் இருந்து உங்களுக்கு நம்ம மகளா பொறுக்கணும். வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடறானா? இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்சகரோடு என்னடா சொல்றேன்டா? ஒண்ணு வரதான்டா தெரிஞ்சிரும், சாதாரண தெரிஞ்சிடலடா, மகா தெரிஞ்சிரும். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது? நாயின நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாது. நானா என் பேர மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமா? உனக்கு முத முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்த தின்றுவேன், வாந்தி பதி எடுத்து ஆள் அவுட் ஆகிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுரா, உமி விற்க போனா புயல் அடிக்குதுரா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டிலே திருட்டு போயிடுதுரா, சுண்ணாம்படிக்க போனா அந்த சுவரே இணைந்து விழுதுரா. சரி, பிச்சை எடுக்கலாம்னு ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போதுரா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுதுரா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கிறேன்டா. உன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், என் தருத்தன் பெருசா இருந்தா ஒன்னும் அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு, நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம், 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 சனியனே துணை. அதே குப்பத்துள்ள போடுங்க. யார் செஞ்ச புண்ணியமோ? விஷத்தை குடிச்சும் சீதா பழிச்சுக்கிட்டா. இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டான். அம்மா, நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏண்டா, பரிதாபப்பட்டுதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல உண்மையிலேயே அவ மேல ஆசை வச்சிருக்கியா? ஆசையா? அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். அப்பாவுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்துட்டேன். பயந்தா ஒண்ணும் நடக்காது. போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, போ. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், ஐ வாண்ட் 5 ரூபீஸ். டேய், எடுக்கிறது பிச்சை பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவனா? யா. ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியே? நீ என்ன ஊருக்கு போகுச? யா. எனக்கு வாங்கி தாண்டா பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. போ அப்பா. சன், டேய், அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போட நாய். எம்பா என்ன கூப்பிடுறான்? என்னடா? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மாடா, இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு? உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? கியூல நின்னு காதலிச்சம்பா. கியூல நின்னு காதல் பண்றதா? காதலுக்கே கியூவா? நீ அவளுக்கு எத்தனாவதால? இல்லப்பா, பால் கியூல நின்னு காதலிச்சா. காலங்காதால பல்லு கூட வளர்க்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா? அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான்? பக்கத்துல தான் இருக்காங்க. பொண்ணு பேரு சீதா, ரொம்ப அழகா இருப்பா. ஐயா, அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காடா? கிளர்க்கா இருக்காரு. கிளர்க்கா? கிளர்க்கு நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா? இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா? இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு, சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு. அவன் கோமணம் வேணா கட்டும், என்ன வேணா கட்டும். வரச்சின எவ்வளவு தருவான்? 7-8 லட்சம் தருவானா? தருவார், 7 ரூபாய் தருவார். ஏய், என்ன கிண்டலா? இதுக்கு அவன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, வேலைக்கு சேர்த்தன, இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணை கல்யாணம் கிடையாது. அப்பா, நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல. அது எங்களுக்கு தெரியும். இப்ப காது குத்துக்கா வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நான். அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன். என்னடா முடிவு எடுப்ப? வீட்டை விட்டு வெளியே போவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். என்னடா ஏத்து பசியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உங்க பேர் மணி தானே? ஆமா, அதனாலதான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய், போறேன்டா, உள்ள போற. கேட்டு அங்க இருக்கே. ஏன் சம்பாதித்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன். போ போ, அப்படியே சம்பாதித்துல சாப்பிட்டு போயில. அதெல்லாம் கை விட்டு வாந்தி எடுத்துட்டு போ.
யோ, என் பையன் வீட்டை விட்டு போறங்கறான், அதுக்கு நீ எதுக்கு ஆளுகற? சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். சிச்சுவேஷன் டயலாகா? ஏய்யா, பொங்கல் படம் வாங்கி போண்டி انا டிஸ்ட் பண்ற நீயே? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான். என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளிய போயிட்டான். வருமானம் போச்சு. துட்டு அவுட், கையில பிளேட். அப்போ நானும் பிச்சியா? ஐயா, நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா. என்ன சொல்லி பிச்சை எடுக்கறனே தெரியலையா ஐயா. ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கே. இப்ப பைந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட், டூ லேட். அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க. தட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியா? ஆமா, சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவ பாதி பாதியா பிரிச்சு தர. வர்றதுல 50-50. போகாதரா. ஆமா, என்ன தடுக்காதீங்கம்மா. ஏய், போயிரு நீ. ஆமா, நான் போறேன். அந்த சீதா உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிரு. நீ என்ன சொல்ல போற? இப்ப சொன்னே, இத வாருப்பா, முதல்ல சொன்னதுல பொய் டிராமா. உன்னை டெஸ்ட் பண்ண. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அப்பா அம்மா வேண்டாம் சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்கு நீ. இன்னைக்கு அவங்க அப்புறம் போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. உள்ள போப்பா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுங்க? திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இல்ல, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொன்ன. சொர்க்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் போறா? அவனுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? யாருங்க இது? என் மூத்த மருமகன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? மைசூர் பாக் சாப்பிட்டு இருக்கேன். என்ன என்ன பேசி மறக்கிறே நீ? என்ன வீட்டோட மாப்பிளையா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பெரிய கம்ப சூத்திரமா செழிப்பா இருக்கியா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காபி டீ? என்னது காபி டீயா? ஸ்வீட் காரமெல்லாம் கிடையாதா? ஏங்க, பஜ்ஜி எல்லாம் நான் என்ன பண்ண பாக்குறது? இதா கொண்டு வர சொல்றேன். லட்சுமி சம்பந்தி, எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிட்டுவேன். இப்ப டீ மட்டும் போதும். குடுமா, இது யாரு? என் மூணாவது. இது கையிலயா நல்ல பெரிய சும்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க. என் மக மாதிரி ஒரு எழுச்சி வாங்கி கிடைப்பான். வரதட்சணை மிச்சம் ஆகும்ல. அப்பா, அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு? பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க. எங்க போறது? அதே பையனை சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டிய. சரிங்க, வரதட்சணை எவ்வளவு தருவீங்க? வரதட்சணையா? ஏன் நீ வாங்கலையா? அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார். ஆனா நல்ல சைஸ் வாரிய பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும். இத பாருங்க, இன்றைய நிலவரப்படி என் பையனுக்கு மார்க்கெட் ரேட்டு 3 லட்சம் ரூபா. அப்ப மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க சார். அங்க அனுப்பித்தான் இந்த பொண்ணு என் பையனை மடக்கிட்டா? அவ்வளவு பணம் தர அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லங்க. ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டான், அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. நான் எவ்வளவுங்க தரணும்? கொடுங்க, ஒரு 2,99,000 ரூபா கொடுங்க. 1,000 ரூபா தான் ரிடக்ஷன். ஆமா, பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் லைக்? என்னங்க இது? அட, என்னங்க எது சொன்னாலும் என்னங்க ரப்பர் மாதிரி எழுத்து தாக்குறீங்க? முடிவு என்ன தருவீங்க? ஒன்னதான். யோ, சும்மாரியா டம்மி? எங்களால 25,000 ரூபா தாங்க கொடுக்க முடியும். எவ்வளவு? 25,000. அந்த 25,000 கொடுங்க. இது வரைக்கும் உங்க பொண்ணே பையன் லவ் பண்ணதுக்கு கணக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த 25,000 வாங்கிக்கோங்க, எனக்கு கொடுத்தத விட ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? அத நீ வீட்டோட உட்கார்ந்து தின்னே தீக்குறியே. கணக்கு பார்த்தா 1 கோடி வரும். தம்பி, ஒண்ணு பண்ணுங்க. இந்த வீட்டை என் பேரு கரையம் பண்ணிருங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம். செருப்பால் அடிப்பான். யாரு? இந்த வீட்டுக்காரன் தான். வீடு உங்களுது இல்லையா? ஆனா போங்கயா, ரொம்ப ரிஸ்கான பார்ட்டிலாம் இருப்பீங்க போட்டுக்க. இத மாதிரி இப்பவே நான் கோபத்துல போகட நட்டுட்டு போயிருவேன். ஆனா அந்த ராப்பிச்சைக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா? அவ யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற? வீட்டோட மாப்பிள்ள சும்மாரியா? சரிங்க, 25,000 ரூபா கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணும். அப்புறம் முகூர்த்த தனிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோ. அப்ப நான் வரட்டுங்க. ஏய், ஒரு ஆள் விடாம பார்த்து மொய்யெழுது. மொய்யெழுதாதவன டிஃபன் சாப்பிட கூடாத. வாங்க, நான் ஃபேமிலியோட வண்டிக்கு போறேன். ஆமாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். பொய்யோட வந்து போறீங்க? 10 ரூபாய் ஏதோ போறோம். ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே. போயா, 100 ரூபா எழுதியா? போயா, எழுதிட்டு வந்து சாப்பிட போயா. எங்க மாங்கல்யத்தை காணோம்? சம்பந்தி, ஐயா தாலி கேக்குறாரு. யோ, கல்யாணம்னா தாலி கேக்காமலா இருப்பாங்க? கூட மாங்கல்யம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தனே சம்பந்தி. அதுக்காக கொடுத்தீங்க? எங்க விவரமா சொல்றது இல்லையா? நான் எதுக்கோ கொடுத்தீங்கன்னு செலவு பண்ணிட்டேன். முகூர்த்த நேரம் போயிட்டு போறது, மாங்கல்யம் இங்க. ஏய், தாலியே இல்லையா மாடா? பொண்ணு வீட்டு யோகி தானே தெரிஞ்சு போச்சுல, அப்படியே முடிச்சுட்டு காட்டுருக்க. மாலை கழட்டி போட்டு வாடா. அம்மா, போமா, போ. ஓசியில சோறு போடுவான்னு உட்காந்துட்டே இருப்பீங்களா? எந்திரிச்சு போகையா? தாலி இல்லாதனால கல்யாணம் கேன்சல்.
உங்களதையா சொல்றேன் போகையா சம்பந்தி என்ன சம்பந்தி ஏயா சீப்படு தொலைச்சு வச்சுட்டாலே கல்யாணம் நின்று வருமா டென்ஷன் ஆகிற நாடு நம்ம நாடு இங்க தாலிவே காணா அப்புறம் என்ன சம்பந்தி நாங்களாம் வீட்டுக்கு போன ஆட்டோ காசு விடு என்னங்க என்ன புருஷனை தனியா கூப்பிடுற மோதரத்தை மாத்தலாம் போலோ இந்தங்க ஏது லட்சுமி என் தாலி ஏயே லட்சுமி நான் சுமங்கலியா இருக்கு இது போதுங்க யோ நீங்க என்ன போலியா சரி கேளுங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்ங்கிறதுக்காக அம்மா கழுத்துல தாலி இறங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்டிசன் பிஹேவியர் ஏதாவது கல்யாணத்துல கேள்விப்பட்டீங்களா அடே ஏ என்ன உட்கார்ந்திருக்க என்ன சார் கழுத்துல தாலிய வாங்கி கட்டிறதுக்கு நான் ஒண்ணும் மடையே இல்லப்பா இப்பதானே நீ என் பையன் நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் தெரிஞ்சதா நானே ஒரு தாலிய வாங்கிட்டு வந்துட்டேன் उम्मीद யார வர போறீங்க ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா பேங்க் போலியா நீ அப்பா ஒரு வாரம் ஆபீஸ் லீவ் போட்டு ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுக்கியா ஒரு நாளைக்கு 184 ரூபாய் ஒரு வாரத்துக்கு 1288 ரூபாய் லாஸ் அப்ப இப்படி இருந்தா குடும்பம் என்னத்துக்காக வாடா அட எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா இருக்கட்டே அதுக்கு டேவல என்ன பண்ணப் போற இங்கிலீஷ் காரனே இது ஃபர்ஸ்ட் நைட் தான் சொன்னா ஃபர்ஸ்ட் டே சொன்னானே போடு கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் அமைக்க இருக்கேன் கண்டவன குடுக்காத நீ மட்டும் சாப்பிடு அப்பா சொல்லிட்டாங்க உடனே புறப்படுங்க என்ன 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 கல்யாண ஆனவன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஆமா அதுக்கு என்ன இப்போ என்ன செய்யணும் உன்ன ராத்திரிக்கு சொல்றேன் ராத்திரிக்கு வர ஏய் வர போயிட்டு வந்து பையன் சொல்லிட்டு வர வேண்டியது வர வர நேரமே ஓட மாட்டேங்குது கல்யாண ஆன புதுசுல அப்படி தான் இருக்கும் என்ன மிஸ்டர் பாலு யாரார் லோன் வாங்கிருக்காங்க டீடைல்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதி இருக்கீங்களே எதனால அந்த தப்பு நடந்துச்சு தப்பு நடக்காதனால தான் சார் எது சாரி சார் பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு சார் முஷ்ட சார் நேம்ஸ்லாம் ஓகே பட் யார் யார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க சும்மா இருங்க சார் எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி நான் போறோம் சார் நோ 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 கணக்கு முடிச்சாகணும் நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன் வரேன் சார் மூணு முழம் மல்லி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ங்க அத அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்க முதல்ல நான் வைக்கிறேனே இந்த கட்டனது கொடுத்துருங்க இந்தாங்க தேங்க்ஸ்ங்க யோ சௌக்ரகி நட ரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்க கோச்சிக்காதீங்க சார் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத அவசரமா போயிட்டு இருக்கேன் ஏன் அவசரமா நான் கார் எடுத்துட்டு போயேன் இல்லங்க பரவாயில்லைங்க थैंक यू ஏய் கட்டடரா சொல்லுங்க முகிலன் கடத்திட்டு போன குழந்தையோட அப்பா ஏன் கார்ல தான் சார் இருக்காரு யாருக்கு சந்தேகம் வராம பாத்துக்கங்க முகிலன் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா இதுவரைக்கும் வரல சார் மெசேஜ் வந்த உடனே என்ன कांटेक्ट பண்ணுங்க சார் இன்ஸ்பெக்டர் பொன்னிவளவன் பேசுறேன் சார் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார் இந்த ஏரியால இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்செப்ட்ஸ் அனுப்பிட்டேன் 6 மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார் நம்ம ஆளுங்க எல்லா கார்லயே மப்டில இருக்காங்க சார் பப்ளிக்கை டிஸ்டர்ப பண்ண வேணாம் வேற வழி இல்லனா முகிலன சுட்டு தள்ளிடுங்க ஹலோ நான் முகிலன் பேசுறேன் நான் ரவியோட அப்பா பேசுறேன் ரவி எப்படி இருக்கான் ரவி பத்திரமா இருக்கான் நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டியா நான் ரெடி பண்ணிட்டேன் உடனே பெசன்ட்நகர் பீச் ரோட்டுக்கு வா தனியா வந்தா உன் குழந்தையை உயிரோட பார்க்கலாம் சார் நாம நினைச்ச மாதிரி அந்த முகிலன் பெசன்ட்நகர் பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லிருக்கான் சார் உடனே மூவ் பண்ணுங்க பீ கேர்ஃபுல் Thank you.
எனங்க பையன் இன்னும் காணுமே பேங்க்க்கு வேணா போன் பண்றீங்களா அதுக்கு எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதா அதல பறந்து வந்துரு பேசுங்க जनाधि दादा, நீங்க அந்த கட்சியில சேரணும்னு சொன்ன உடனே ஜனாதிபதி அந்த கட்சியை தட பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாடா. இதுக்கு நன்றி கடனா. நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமாக்கிறேன் தாடா. போயிட்டு வர தாடா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னமாக்கறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமாய் ஊடு போய் சேர மாட்டான். தாடா, உங்க காலைய சின்னமாக்கறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலும் போச்சான். வெரி எஃபெக்டிவ். मरमेंटा அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அவரே திரும்பி வந்து தந்தாதா நான் போட்டு வச்சுக்க முடியும் டெய்லி முழுச்சு முழுச்சா தீ கிச்சு யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீப்பிட்டி வாங்க வேண்டியதா இருக்கு இந்த இதை மத்தியானம் அடுப்பத்த வச்சுக்க இதை ராத்திரி யூஸ் பண்ணிக்க அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணாம் எதுக்கு பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல யாருக்கோ கல்யாணமா ரெண்டு பேரும் போய் மூணு வேளை சாப்பிட்டு வந்துருவோம் எதுக்கு வேஸ்ட் பெட்ரோல் இந்த வேளை விக்குது எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோவில் வர்றான் எங்க வந்தீங்க மஞ்சள் குங்குமத்தோட புகுந்து விட்டு களைச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு இதவையா கூட்டி வந்திருக்க அத பார்த்தா தெரியுதுல விசேஷம் சொல்லியா எந்த நேரத்துல என் பையன் பொண்ண தொட்டு தாலி கட்டனானோ அல் பாசர் போய்ச்சன்டா சம்மந்தி யோ என்னைய சம்மந்தி ஏறவங்கயா யாருக்கு யாரைய சம்மந்தி என் பையன் போனங்கயோட எல்லா சொந்தம் போயிருச்சு முதல்ல கிளம்புங்க என்னங்க என்னடே வீடு தேடி வந்த மருமகளே என்னதே மருமகளா இவனே எனக்கு சம்மந்தி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இவன் மட்டும் இப்படி உங்களுக்கு மருமகளாக முடியும் ஓடி உள்ள இல்லங்க கொஞ்ச நாள் அது ஓடி உள்ள ஏய் என்ன அத்தை அப்படியே சொந்த கொண்டாடி உள்ள நுழையலாம்னு பாக்கறியா என்ன தைரியத்துல என் பொண்ணு மேல கை வச்ச இவ்வளவு தன்மானம் உள்ளவ அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி வச்ச உடனே போட டேய் மகனை கலந்திருக்கிற இப்ப மருமகளாவது ஆறுதல் ஆயிருப்பான் நடிச்சு வந்தேன் என்னதே ஆறுதல ஏயா டெய்லி இந்த தரதரம் புடிச்சு மூஞ்சில முழிச்சிட்டு போனா ஆறுதல கிடைக்கும் என்ன கதை புரியா நீ உனக்கு உன் பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா ஆமா வயசுக்கு வந்த பொண்ண வீட்ல வச்சிருந்தா வெளிய கிளிய போய் எங்க கர்ப்பம் ஆயிருமோ பயந்து எங்க கழட்டி விட்டு போலாம் பாக்கறேனே எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா டேய் நீ யாரு மகனை எழுந்துட்டிக்கிற என் பொண்ணு புருஷனை எழுந்துட்டிக்கிற அவள போய் இந்த பேச்சு பேசுறியே உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி பேசுறியா எனக்கு ஏரியா பொண்ணு இனிமேல் பொறுக்குங்கிற நம்பிக்கை இல்ல வயசாயி போச்சுல எதுக்கு இந்த லேடி சென்டிமெண்டல் பேசிட்டீங்க போய் டேய் உன்ன பெத்தது ஒரு பொண்ணு உனக்கு ஒரு மகனை பெத்து கொடுத்தது ஒரு பொண்ணு இந்த பொம்பளைங்க பாவல சும்மா விடாது யோ என்னைய வீட்டு வாசல்ல நின்னு சாபத்தை சப்ள பண்ணிட்டு இருக்க
பெருசு நீ நல்லவனா உன் பொண்ணு ரொம்ப நல்லவனா கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அப்படி இருக்கும்போது இந்த வயசுல உன் பொண்ண விருதியாக்கணும் கேக்குறனா அங்க போய் காலியா அட விட்டு இங்க வந்து சாவு விட்டுக சரி போறோம் நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு இது வரதட்சணையா அது செத்து போன மாங்கட போய் காலியா செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனா யோ என் பையன் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சேர்ந்தான் அந்த காசு யார் கொடுக்கறது ஆமாயா நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியிருக்கேன் ஒரு பேப்பர் மனுஷன் கொடுமா பெருக்கி பாக்கட்டும் இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம்ல வாங்க இத தாய நீங்க வந்து இறங்கணும்னு நான் சொன்னா அப்போ கேர்ல இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சியா இவ வீட்டோட மாப்ள கூட்டி போய் மாமனாரே ஏய் போடி உள்ள என்னங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் அந்த கூடவே போடி சோறாவது மிச்சமாகட்டான்